ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட டர்போ ஷூ குரனாயோட ஒரு பே ஜோசெட் ஸ்ப்ரைசன் விசஸ் நம்மளோட ஜிடியோட ஒரு பே விசார்ட் ஃபாஃப்னீர். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஜோசெட் ஸ்ப்ரைசனை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். ஓகே, இதுதான் ஜோசெட் ஸ்ப்ரைசன். ஒரு ஃபேக் தான் காய்ஸ் இது. இங்கே இதோட ஒரு 4 பஸ் லாக்கர்ஸ் இருக்குது. இது நம்மளோட ரைட் ஸ்பின்னுக்கு விட்டால் வெளியில் வரும், இல்லது லெஃப்ட் ஸ்பின்னுக்கு விட்டால் வெளியே வரும். ஸோ இப்போதைக்கு நம்மளால் ரைட் ஸ்பின் மட்டும்தான் விட முடியும். ஸோ இதுதான் ஜோசெட் ஸ்ப்ரைசன். இதோட ஓனர் ஷூ குரனாய். ஷூ குரனாய்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஷூ குரனாய் ஒரு செம்மையான ஒரு பிளேடர். அடுத்து இதோட பார்ட்ஸ் பற்றி நம்ம பார்த்துக்கலாம். லேயர் பற்றி ஆகணும்னு நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்மளோட இதோட டிஸ்க் பற்றி பார்த்துக்கலாம் காய்ஸ். இது ஒரு ஒரிஜினல் இல்லை, அதனால அதுக்கு காரணமாக ஒரு ஃபேக் டிஸ்க் எடுத்திருக்கோம். ஸோ அது எதுக்கு காய்ஸ் கா ஞாபகப்படுத்திக்கிட்டு. ஓகே, இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் டிஸ்க். அடுத்து இதோட ஒரு டிரைவர் கண்டிப்பாக நீங்கள் எங்கள் சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஒரு நைட் மேர் டிரைவர், அதுவும் நம்மளோட சுல்லியன் சுற்றானுக்கு வந்த ஒரு டிரைவர். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த டிரைவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் டிரைவர், ஒரு ஃப்ரீ ஸ்பின்னிங் டிரைவர், ஒரு செம்மையான ஒரு டிரைவர் காய்ஸ். ஸோ அதனால் இந்த டிரைவர் உங்களுக்கு பிடிக்கும், ஜோசெட் ஸ்ப்ரைசனும் நல்லா விளையாடும்னு நான் நம்புகிறேன் காய்ஸ். ஸோ அடுத்து நம்மளோட விசார்ட் ஃபாஃப்னீர் பக்கம் போவோம். ஸோ ஓகே, இதுதான் விசார்ட் ஃபாஃப்னீர். கண்டிப்பாக இதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், அன்பாக்சிங் வீடியோவில் ரொம்ப பேசியிருப்பேன். ஸோ ஓகே, இது எதுக்கும் சொல்லிடலாம். இங்கே இந்த மூணு இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதுனா அதோட ரப்பர், அதை வாங்கி தான் ஸ்பின் ஸ்டீல் பண்ணோம். ஆர்மர் இருக்குது, இங்கே ஒரு ஆர்மர், அடுத்து இங்கே ஒரு சிப்பு, ஒரு சமையல். ஒரு இதோட ஓனர் சுமியா, ஃப்ரீக்கு பதிலாக ரைஸில் வருவார். அடுத்து இதோட அது பேர் என்ன, டிஸ்க்கு, ஒரு ஃப்ரீ ஸ்பின்னிங் சேசிஸ் உள்ள ஒரு டிஸ்க்கு. ஸோ கிளிக்ஸ் திருப்பது கொஞ்சம் கஷ்டம் காய்ஸ். ஸோ அதனால் டிரைவர் வச்சு தான் கிளிக்ஸ் திருப்ப முடியும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை காய்ஸ். ஸோ அடுத்து இதோட ஒரு டிரைவர், ஒரு ஸ்டாமினா டிரைவர், ஒரு ஸ்டாமினா டைப் விசஸ் ஒரு அட்டாக் டைப் தான் காய்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஒரு வீடியோவில். டர்போ விசஸ் ரைஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் செம்மையாக போகுது, அது மட்டும் என்னால் இப்போவே சொல்ல முடியும். ஸோ இப்போது நம்ம பேட்டலுக்குள்ளே போயிடலாம் காய்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பேட்டலுக்குள்ளே வந்தாச்சு. பேட்டலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த கேமோட ரூல்ஸை வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறேன். கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பஸ் ஃபினிஷ்னா 1 பாயிண்ட், சர்வைவல் ஃபினிஷ்னா 1 பாயிண்ட், ரிங் அவுட் ஃபினிஷ். ஓ காய்ஸ், தப்பாக சொல்லிட்டு இருக்கேன் காய்ஸ். பஸ் ஃபினிஷ்னா 2 பாயிண்ட்ஸ், சர்வைவல் ஃபினிஷ்னா 1 பாயிண்ட், ரிங் அவுட் ஃபினிஷ்னா 1 பாயிண்ட். ஸோ டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்துட்டு எப்போ போகிறதா காய்ஸ், 5 பாயிண்ட் பேட்டில். ஸோ யாருனாலும் ஜெயிக்கலாம் காய்ஸ். இந்த மேட்ச் க்ளோஸாக போகுது காய்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளோட ஜோசெட் ஸ்ப்ரைசனே விடுவோம் காய்ஸ். ஃபஸ்ட்டு நம்மளோட ஜோசெட் ஸ்ப்ரைசனே விடுவோம். ஜோசெட் ஸ்ப்ரைசனே இப்போ ஃபஸ்ட்டு விட்டுருவோம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1 என்ன, ரவுண்ட் 1, 3, 2, 1, கோ ஷூட். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரு நைட்மேர், ஒரு ஸ்பெஷல் டிரைவர் தான் சொல்லுவேன். ஒரு சமையா ஸ்டாமினா பண்ணி ஸ்டாமினா டைப் பேயே தோகடிச்சிருச்சு. ஸோ
இப்போதைக்கு நம்ம விதார்டு ஃபேமிலியோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்களா? இருங்க கைஸ், ஃப்ளாஷ்பேக் சொல்லிட்டு வரேன். கேட்டிங்கன்னா நம்மளோட ஃப்ளாஷ் வால்ட்ரியா கிட்டேயும் அதை ஜோதட் வால்ட்ரியா கிட்டேயும் தோத்துச்சு, காக்னைட் கிட்டேயும் அத கைஸ். ஸோ தொடர்ந்து நம்மளோட விதார்டு ஃபேமிலி, ஸோ விதார்டு ஃபேமிலி பாவம். ஸோ அதனாலயாவது இந்த மேட்சாவது ஜெயிக்கணும்னு நான் விர் ஆசைப்படுறேன். ஸோ பாயிண்ட் இப்போ வந்துட்டு சோதர் ஃபைசன் ஒன்று, நம்மளோட விதார்ட் ஃபேஃப்னி ஜீரோ. நம்ம விதார்ட் ஃபேஃப்னி தான் ஜெயிக்க ஜெயிக்கணும், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம ரவுண்ட் டூக்குள்ளே போயிடலாம் கைஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் டூ, த்ரீ டூ ஒன் கோஸ். ஓகே, ரெண்டு பேரும் லான்ச் ஆயாச்சு. ஏ நைன் மை டிரைவர் அவ்வளோவா அட்டாக் பண்ண மாட்டேங்குது. ரெண்டு பேருக்குமே ஸ்டாமினா குறைஞ்சிக்கிட்டே வருது காய்ஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் சோதர் ஃபைசன் தான் காய்ஸ். காய்ஸ் திரும்பவும் நம்மளோட சோதர் ஃபைசன் தான் காய்ஸ் வின்னா இருக்குது. இப்படியே போகக்கூடாது காய்ஸ் மேட்ச்சு. நம்மளோட விஜய் சாஃப்னி கேட்டவே ஒரு பாவமான ஒரு நிலையில் இருக்குது. விஜய் சாஃப்னி தோற்றக்கூடாது, பாயிண்ட் டூ ஜீரோவில் இருக்குது. என்னோடய டுவெல்த் ப்ரைஸ் அண்ட் ஃபஸ்ட்டு ரெண்டு பாயிண்ட்டுமே எடுத்துருச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் த்ரீக்குள்ளே போயிடலாம். ஓ பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூ ஜீரோ, விஜய் சாஃப்னி ஜீரோ பாயிண்ட், டுவெல்த் ப்ரைஸ் அண்ட் டூ பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் த்ரீ, த்ரீ டூ ஒன் லெடி. ஓகே லான்ச் பண்ணியாச்சு. இதை பற்றி சொல்லவே வேணாம், நான் நீங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. செமையாக அந்த ரயிலில் ஏறி பூஸ்ட் ஆச்சு விதார்ட் ஃபேஃப்னீர். ஒரு செமையான ஒரு பே ஸ்டாமினா டைப்புக்குனா அந்த ரயிலில் ஏறிச்சுன்னா பயங்கரமாக அட்டாக் பண்ணுது. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் நம்புகிறேன். ஓகே காய்ஸ், எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஸ்டாமினா பேட்டிலாக இருக்க போகுது காய்ஸ். ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டூ, நம்மளோட சோதர் ஃபைசன் டூ, நம்மளோட விதார்ட் ஃபேஃப்னி ஒன்னில் இருக்குது. இப்போ நம்ம ரவுண்ட் ஃபோருக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபோர், த்ரீ டூ ஒன் கோஷி. ஓகே திரும்பவும் ஒரு செம்மையான பிளான்ச். ஸோ ரெண்டு பேருமே திரும்பியும் சென்டர்லேயே தான் நின்றுட்டு இருக்குது. விதார்ட் ஃபேஃப்னி ஸ்டாமினா குறையுது காய்ஸ், கொஞ்சம் தள்ளாடுது, நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். சோதர் ஃபைசன் பிரின்ஸ்டியூல் ஆகுமா விதார்ட் ஃபேஃப்னீரு? என்ன கைஸ் இது, நீங்கள் பார்த்துக்கலாம். இவ்வளோ க்ளோஸாக ரெண்டு பேருமே சுற்றிட்டு இருந்துச்சு, பட் கடைசியில் நம்மளுக்கு விதார்ட் ஃபேஃப்னீர் அங்கேயே நின்றுட்டு சுற்றிட்டு இருந்துச்சு காய்ஸ். என்னென்ன புரியல காய்ஸ், விதார்ட் ஃபேஃப்னீரோட கதை அவ்வளோதானா, என்னென்னு புரியல. ஸோ பரவாயில்ல காய்ஸ், த்ரீ ஒன்ல தான் இருக்கு மேட்ச், ஒன்று முடியல. இப்போ நம்ம ரவுண்ட் ஃபைவ்குள்ளே போயிடலாம். பாயிண்ட் த்ரீ ஒன் சோதர் ஃபைசன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ, விதார்ட் ஃபேஃப்னி ஒரு ஒன் பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ விதார்ட் ஃபேஃப்னியருடைய கதை என்ன ஆக போகுதுன்னு தெரியல காய்ஸ். ஸோ இப்போ நம்ம ரவுண்டில் ஃபைவ்குள்ளே போயிடலாம். ரவுண்ட் ஃபைவ் இப்போ வந்து ரவுண்ட் ஃபைவ், த்ரீ டூ ஒன் கோ. ஃபேஃப்னீருக்கு தோல்வின்னு தான் காய்ஸ் நினைக்கிறேன். நகைச்சி இதை சொல்லும் போதே விஜய் ஃபேஃப்னீர் ஜெயிக்குமா பாத்தீங்களா காய்ஸ், அங்கே திரும்ப நின்றுச்சு காய்ஸ். ஃபோர் ஒன்ல இருக்கு விஜய் ஃபேஃப்னீர் கதை அவ்வளோதானா, அதுதான் காய்ஸ் இப்போ பார்த்தானோ. விஜய் ஃபேஃப்னீர் மீண்டு வருமா காய்ஸ், ஒரு கம்பேக் வேணும் காய்ஸ் இந்த மாதிரி ஒரு டைமில்.
என்ன கேட்டீங்கன்னா விதார் ஃபேமிலி கதை முடிஞ்சது கைஸ். ஸோ நீங்கள் விதார் ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பாயிண்ட் 4-1 இந்த ரவுண்ட் 6-க்குள்ளே போயிடணும். இப்போ ரவுண்ட் 6 3-2-1 கோ. ரெண்டு பேர் லான்ச் பண்ணியாச்சு. என்ன கைஸ் இது, திரும்ப இதுவரை ஃபேஃப்னீர் தூக்குற மாதிரி போகுது கைஸ். கதை முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் கைஸ். இதுவரை ஃபேஃப்னீரோட கதை ஃபேஃப்னீருக்கு இந்த ரவுண்டு ஒரு தோல்வி தான் நினைக்கிறேன். ஏதாவது ஸ்பின் ஸ்டீல் ஆகுமா கைஸ்? ஸ்பின் ஸ்டீல் ஆச்சு, பட் கடைசி வரைக்கும் ஆக முடியலை. விசார் ஃபேஃப்னீர் ஒரு சோகமான ஒரு முடிவே. இந்த பேட்டிலோட ஒரு வின்னர் நம்மளோட ஷூ குரணாயோட ஒரு பே சோதை ஸ்ப்ரைதன் தான். ஒரு என்ன சொல்கிறதுன்னே தெரியல, ஒரு டர்போ பே கூட ஒரு ரைஸ் பே தோத்துருச்சு. அதுவும் நம்ம ஒரு பிராண்ட் நியூ பே இப்போதைக்கு ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல. அதுதாங்க இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம விதார் ஃபேமிலி வச்சு என்ன பேட்டில் கைஸ் போடலாம் அது மட்டும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். நம்மளோட விதார் ஃபேமிலியை கொஞ்சம் பார்ப்போம் கைஸ். விதார் ஃபேமிலி இருக்க ஆஃப் லீக்ஸ் தெரியும். ஆஃப் கிளிக்ஸ் கைஸ், விதார் ஃபேஃப்னீரோட கதை ரொம்ப பாவமாக இருக்குது கைஸ் சொல்கிறதுக்கே. பட்டு 4 மேட்ச்லேயும் ஒதை கைஸ் விதார் ஃபேஃப்னீருக்கு. அவ்வளோதான் கைஸ் சொல்ல முடியுமே விதார் ஃபேஃப்னீர் இப்போதைக்கு அதோட நிலைமை அதுதான் கைஸ். ஸோ விதார் ஃபேஃப்னீர் இந்த மேட்ச்சில் தான் கைஸ் ரொம்ப மொக்கையை தோத்துருச்சு. 4-1 இருக்கு கைஸ். ஸோ தோத்துருச்சு நம்மளோட விசார்ட் ஃபேஃப்னீர். நம்மளோட விசார்ட் ஃபேஃப்னீர் கடைசியில் எப்படியாவது ஸ்பின் ஸ்டீல் பண்ணி ஜெயிக்கும்னு நினச்சேன், பட் ஒன்றும் வேலைக்காகல. ஸோ அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் கைஸ். கைஸ் அதுக்கு முன்னாடி ஒன்றும் ஒரு மெயினான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியானோ இந்த வீடியோவில் என்ன அப்படின்னா, நான் ஒன்றும் விசார்ட் ஃபேஃப்னீருக்கு இதோட ஸ்டிக்கர் ஒன்றும் ஒட்டலை. உங்களுக்கு கிளியராக பார்த்தா தெரியும், இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதோட ஸ்டிக்கர் சொன்னோம் நான் ஒட்டலை கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த சொல்கிறதுக்கு தான் கடைசியில் ஒரு நிமிஷம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம ஃப்ரீ பேப்ளட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.